இறைவனின் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்ற அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்று வாஸ்து சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விழிப்புணர்வு பதிவு நீங்கள் பார்க்க போகிறோம். என்ன பதிவு அப்படின்னா, ஒரு வீட்டிற்கு திண்ணை எந்த இடத்துல வைக்கலாம், அதாவது எந்த திசையில் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஒரு வீட்டுக்கு திண்ணை அமைக்கலாம் அப்படின்னா, அது தெற்கு பக்கமோ அல்லது மேற்கு பக்கமோ அமைத்து கொள்ளலாம். அதுவும் நம்மளோட வீட்டோட தரைதளத்தை விட அது உயரமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. எக்கான கொண்டும் வீட்டின் தரைதளத்தை விட தெற்குலேயோ மேற்குலேயோ பள்ளமாக வந்துவிடக்கூடாது. இதுக்கப்புறம் வடக்குலையும் கிழக்குலையும் திண்ணை அமைக்கலான்னா திண்ணையே அமைக்கவே கூடாது. முடிந்தவரை திண்ணை அமைக்கவே கூடாது. அப்படியே அமைத்தாலும் தரைதளத்தை விட பள்ளமாக இருக்கணுமே ஒழிய எக்கான கொண்டும் மேடாகவோ சமமாக வைத்துவிடக்கூடாது. இதுதான் திண்ணை அமைப்பதில் மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய அம்சம். எக்கான கொண்டும் தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் பள்ளமாகவோ அல்லது வடக்கிலையும் கிழக்கிலையும் மேடாகவோ அமைத்து விடக்கூடாது. அது மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கக்கூடியது. முடிந்தவரை திண்ணை அமைப்பு இல்லாமல் இருந்தால் வாஸ்துப்படி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மற்ற அமைப்புகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த காலத்தில் திண்ணை அமைத்தாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா சதுரம் அல்லது செவ்வகமாக தான் இருக்கும். எக்கான்னு கொண்டும் ஈசானி மூலை இழுத்தா நல்லது, தென்மேற்கு மூலை இழுத்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் அப்போ இருக்கவே இருக்காது. அப்போ வந்து எல்லோரும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே தனி குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதனால் அந்த காலத்துடன் ஒப்பிட்டு இந்த காலத்துடன் நம்ம ஒப்பிட்டு எதை பண்ணணுமோ அதை தான் பண்ண முடியுமே ஒழிய எல்லா விஷயத்தையும் ஒப்பிட்டு பண்ணிடவே முடியாது. அதனால் முடிந்தவரை திண்ணை அமைப்பு இல்லாமல் இருந்தால் அந்த வீட்டுக்கும் நல்லது, அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கும் மிகவும் நல்லது. மீண்டும் நாளை ஒரு அற்புதமான பதவியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.